ஹாய் யூவர்ஸ், வெல்கம் பேக் டு நம்மால்வார் ஆர்கானிக் ஃபார்மிங். நம்ம சேனலில் இன்றைக்கி பிரண்டையோட மருத்துவ குணத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பிரண்டைனா என்ன அப்படின்றது இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறையா பேருக்கு தெரியாதுங்க. பாருங்கள், பிரண்டைனா இப்படி தான் இருக்கும். இது வறட்சியில் வாழும் தன்மை கொண்டதுங்க. இதுக்கு இன்னொரு பெயர் வஜ்ரவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம், உடைந்த எலும்புகளை ஒட்ட வைக்கும் தன்மை இதுக்கு இருக்காங்க. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பாட்டிமார்கள் பல விதமான நோய்களுக்கு இந்த பிரண்டையை தாங்க சிறந்த மருந்தாக பயன்படுத்திட்டு வந்தாங்க. இப்போலாம் நிறையா பேர் வீட்டில் டைல்ஸ் தாங்க யூஸ் பண்ணுறோம். ஈவன் பாத்ரூம்ஸில் கூட டைல்ஸ் இருக்குங்க. சாதாரணமாக நம்ம வலிக்கு விழுந்தாலோ இல்லை ஸ்லிப் ஆனாலோ உடனே போன் ஃப்ராக்சர் ஆகிடுங்க. அதுக்கு காரணம், நம்ம போன்ஸ் அந்தளவுக்கு வீக்காக இருக்கிறது தாங்க. வீக்கானதுக்கு காரணம், பாரம்பரிய உணவு வகைகளை நம்ம மறந்து போனது தாங்க. இந்த பிரண்டையை நீங்கள் துண்டு துண்டாக வெட்டி வெயிலில் நல்லா காய வைத்து அதை அரைத்து பொடியாக்கி டெய்லி காலை மற்றும் மாலை சாப்பிட்டு வந்தால் முறிந்த எலும்புகள் கண்டிப்பாக ஒன்று கூடும். அது மட்டும் இல்லைங்க, அடிப்பட்ட வீக்கம், சுளுக்கு, பிடிப்பு ஆகிய எல்லா நோய்களுக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு சிறந்த மருந்தாக இருக்குங்க. பாட்டிமார்கள்லாம் பார்த்திங்கன்னா வயசாயிட்டதுக்கப்புறம் மூட்டு வலி வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிரண்டையோட துவையல் ரொம்பவே ஒரு நல்ல மருத்துவ குணமாக இருக்குங்க. இந்த பிரண்டையை நீங்கள் துவையலாக அரைச்சி வாரத்துக்கு இருமுறை உங்கள் உணவு வகையில் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கிற கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சரியாகுங்க. இந்த பிரண்டையை நம்ம உணவு வகையில் நம்ம சேர்த்து சாப்பிட்டுட்டு வரும்போது உடம்பை ரொம்பவே சுறுசுறுப்பாக வச்சுக்கும், இரத்த ஓட்டத்தை சீராக்கும், உடைந்த எலும்புகளை பலப்படுத்தும், பெண்களுக்கு பிரசவத்திற்கு பின்பு வரும் இடுப்பு வலியை சரியாக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, வயிற்றுப்புண், வாய்ப்புண், உதடு வெடிப்பு, வாயில் வர துர்நாற்றம், இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த பிரண்டை ஒரு சிறந்த மருந்தாக இருக்குங்க. அடிபட்டுருச்சு, புண்ணு வந்துச்சு அப்படின்னா இந்த பிரண்டையை நல்லா அரைச்சி புண்ணு மேலே போட்டால் உடனே நிவாரணம் கிடைக்குங்க. அப்படியேப்பட்ட ஒரு சிறந்த மூலிகை தாங்க இந்த பிரண்டை. இவ்வளோ மருத்துவ குணம் இருக்கிற இந்த பிரண்டையை நான் எங்கே போய் வாங்கணும் அப்படின்னு கேட்குறீங்களாங்க. இது எங்கேயோ நம்ம போய் வாங்க வேணாங்க, இது இயற்கையாகவே நம்மளுக்கு கிடைச்சதுங்க. இது வேலி ஓரத்தில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் பிரண்டையை ஒரு துண்டு உடச்சிட்டு வந்து தொட்டிலில் வச்சிங்க அப்படின்னா இது நல்லா வளர்ந்துருங்க. வாரத்துக்கு இருமுறை இதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினா போதுங்க. வாரத்துக்கு இருமுறை இதை நீங்கள் உடச்சி உடச்சி நீங்கள் இதை துவையலாவோ நீங்கள் அரைச்சி உங்கள் உணவில் சேர்த்து சாப்பிட்டு வரலாம். இவ்வளோ மருத்துவ குணம் இருக்கிற இந்த பிரண்டையை தாங்க மெடிக்கல் ஷாப்பில் பிரண்டை கேப்சூல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விற்றுட்ருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இயற்கையாக நமக்கு கிடைத்ததை ஒரு மாத்திரையாக ஃபார்ம் பண்ணி எந்த அளவுக்கு தொழில்நுட்ப வளர்ச்சின்ற பேரில் மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. இனிமேயாவது நம்ம சின்ன சின்ன நோய்களுக்கு மாத்திரை மருந்தை தேடி போகாமல் இந்த மாதிரி இயற்கையாக நமக்கு கிடைத்த மூலிகையை நம்ம பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த பிரண்டையோட துவையில் நீங்கள் அரைச்சி உங்கள் இட்லி, தோசை, உணவு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நோயற்ற வாழ்வே நிலையான செல்வங்க. இனிமையாவது நம்ம பாரம்பரிய உணவை நம்ம பின்பற்றது ரொம்பவே அவசியங்க. உங்களுக்கு நம்ம பாரம்பரிய உணவு வகைகள் வேணும், அதாவது அரிசி வகையாக இருக்கட்டும், கருப்பு கவுனி அரிசி, பூங்கார் அரிசி, காட்டி ஆனம் அரிசி, மாப்பிளை சம்பா அரிசி, எல்லா விதமான பாரம்பரிய அரிசி வகைகள் மற்றும் நெல் வகைகளை நீங்கள் நம்ம விவசாயிகிட்டே வாங்கிக்கலாங்க. நம்ம விவசாயியோட நேம் அண்ட் ஃபோன் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தரேன். உங்களுக்கு பாரம்பரிய உணவு வகை வேணும்னா நீங்கள் அவங்கள டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க, பாரம்பரிய உணவு வகைகள் விவசாயிங்கிட்ட வாங்கினா மட்டும்தாங்க ரீஃபைன் பண்ணாத நல்ல பாரம்பரிய உணவு உங்களுக்கு கிடைக்குங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்றத நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற டே டு டே அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த பகுதியில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை பை ஃப்ரம் காயத்ரி.